கணியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இது இருவரும் பருவமழைகள் மற்றும் தமிழ் மாதம் புரட்டாசி குறித்த சிறப்பு அறிக்கை. தேதி அக்டோபர் 7, 2020, புரட்டாசி 21ஆம் நாள். நேரம் 8:00. பின்வாங்கும் தென்மேற்கு பருவமழை. வடமேற்கு இந்தியாவில் உருவான உயரழுத்தத்தை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை ராஜஸ்தான் மாநிலத்தில் முழுவதுமாகவும், உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலத்தில் பல இடங்களிலும், குஜராத் மற்றும் வடக்கு அரபிக்கடலின் சில இடங்களிலும் பின்வாங்கியுள்ளது. ஒடிசா அருகே நீடித்த தாழ்வு பகுதி வலுவிழந்து தற்போது காற்று சுழற்சியாக மாறி தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதியில் நீடிக்கிறது. இதன் காரணமாக இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் தமிழகத்தில் வெப்பச்சலனமழை எதிர்பார்க்கலாம். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு அந்தமான் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அக்டோபர் 9ஆம் தேதி வாக்கில் உருவாகி தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அக்டோபர் 12ஆம் தேதி வாக்கில் வடக்கு ஆந்திரா ஒடிசா நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக அக்டோபர் 16ஆம் தேதி வாக்கில் மற்றொரு தாழ்வு பகுதி வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் வலுவடைந்து வடக்கு ஆந்திரா அல்லது ஒடிசா நோக்கி நகரும். அடுத்தடுத்த 2 சலனங்கள் வடக்கே செல்வதால் தென்மேற்கு பருவமழை பின்வாங்குவதில் சற்று தாமதம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை எப்போது துவங்கும்? மேற்கண்ட 2 சலனங்கள் கரையை கடந்த பின் தான் வடகிழக்கு பருவமழை துவங்க சாதகமான சூழல் வளிமண்டலத்தில் ஏற்பட வேண்டும். அதற்கிடையில் அக்டோபர் 20ஆம் தேதி மற்றொரு தாழ்வு பகுதி அந்தமான் பகுதிக்கு வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் 2 சலனங்கள் கரையை கடந்தால்தான் 3வது வருகை தரும் தாழ்வு பகுதி எங்கு நகரும், வடகிழக்கு பருவமழை துவங்க சாதகமான சூழல் எப்போது துவங்கும் என்பது குறித்த ஓர் தெளிவான வரையறை கிடைக்கும். அக்டோபர் 13ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் 2020ஆம் ஆண்டின் வடகிழக்கு பருவமழை குறித்த முழுமையான முதல் அறிக்கை தெளிவாகவும் விரிவாகவும் நமது கணியன் ஊடகத்தில் வெளியிடப்படும். தவறாமல் இணைந்திருங்கள் கணியன் ஊடகத்துடன். இருபெரும் பருவமழையில் தமிழ் மாதம் புரட்டாசியின் பங்களிப்பு. தமிழர்களின் பழம்பெரும் நூலான தொல்காப்பியம் நிலத்தையும் காலத்தையும் குறிக்கும் முதற்பொருள் வகைப்பாட்டில் ஒரு நாளானது 6 சிறுபொழுதுகளாக, அதாவது வைகரை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம் என வரையறுக்கப்பட்டுள்ளது. அதைப்போல ஒரு ஆண்டானது இளவேனில், முதுவேனில், கார், குளிர், முன்பணி, பின்பணி என 6 பெரும்பொழுதுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சித்திரை வைகாசி இளவேனில், ஆணி ஆடி முதுவேனில், ஆவணி புரட்டாசி கார், ஐப்பசி கார்த்திகை குளிர், மார்கழி தை முன்பணி, மாசி பங்குனி பின்பணி என வகைப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த பெரும்பொருள் பகுப்பானது சங்க காலத்துக்கு முந்தைய நிலப்பரப்பை குறிக்கும். அதாவது பகுர்லி ஆறும் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் என சிலப்பதிகாரம் கூறுகின்ற 3000 வருடத்திற்கு முந்தைய சங்ககால தமிழகத்தை குறிக்கும். குமரி தொட்டு வடவேங்கடம் வரையுள்ள அன்றைய தமிழகமானது தென்மேற்கு பருவமழை பொழியும் சேரநாடான இன்றைய கேரளத்தையும் உள்ளடக்கிய பெரும் பகுதியாக இருந்தது. அரசியலாலும் அதிகாரத்தாலும் சூழ்ச்சிகளாலும் இயற்கை பேரிடர்களாலும் சுருக்கப்பட்ட இன்றைய தமிழ் நிலத்தை பொறுத்தவரை பெரும்பொழுதானது பொதுவாக பங்குனி, சித்திரை, வைகாசி என்றால் வெயில் காலம் என்போம். ஆணி, ஆடி, ஆவணி மாதங்கள் தென்மேற்கு பருவமழை காலமாகும். இந்த மாதத்தில் இன்றைய தமிழகம் மழை மறைவு மாநிலமாக உள்ளது. ஆகையால் இந்த மாதங்கள் இன்றைய தமிழ் நிலத்தை பொறுத்தவரையில் காற்று காலமாக இருக்கிறது, குறிப்பாக ஆடி காற்று. அடுத்ததாக ஐப்பசி கார்த்திகை கார்காலம் மழைக்காலமாக இருக்கிறது. மார்கழி தை மாசி பனிக்காலம் என்போம். அப்படியானால் இந்த புரட்டாசி மாதம் எந்த காலம்? நாம் ஏன் குறிப்பிட்ட காலமாக புரட்டாசியை அடையாளப்படுத்த முடியவில்லை? விரிவாக பார்ப்போம் வாருங்கள். முதலில் புரட்டாசி குறித்த சில பழமொழிகளை பார்ப்போம். 1. புரட்டாசி கருக்கள் கண்ட இடத்து மழை. அதாவது புரட்டாசி மாதம் கடல் காற்றும் மேற்கு காற்றும் குவிதல் காரணமாக முற்பகலில் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் ஆங்காங்கே மேகங்கள் கருத்த இடத்தில் இடிமழை நின்று பெய்யும். பொதுவாக இம்மழை மேகங்கள் நகராமல் மேகங்கள் உருவான இடத்திலேயே நின்று பெய்வதால் புரட்டாசி கருக்கள் கண்ட இடத்து மழை என வழங்கப்படுகிறது. 2. புரட்டாசியில் வில் போட்டால் பூமி புனலற்று போகும். இந்த பழமொழி சொல்ல வரும் பொருள், மேகங்கள் கருத்த இடத்தில் மழை பொழிவதால் ஒருபுறம் வெயில் அடித்துக்கொண்டும்
ஒரு பக்கம் மழை பொழிவும் இருக்கும். அதனால் வானவில் தோன்றும். ஆனால் மழை பெரிதாக பெய்யாமல் பூமியின் மேல்பரப்பு வெப்பத்தை வெளிப்படுத்தும். இந்த மழை நிலத்தடி நீரை அதிகப்படுத்தும் அளவுக்கு இருக்காது. அதனால்தான் புரட்டாசியில் வானவில் போட்டால் பூமி புனலற்று போகும். 3. புரட்டாசி விதையாகாது, ஐப்பசி நடவாகாது. அதாவது புரட்டாசி மாதம் விதைக்க உகந்த காலமில்லை. காரணம், அதிகமான வெயிலாலும் வறண்ட வானிலையும் இருக்கும். அதனால் விதைகள் தளிர்விட முடியாமல் போகும். இந்த பழமொழியும் வெயில் அதிகமாக இருக்கும் என்றே கூறுகிறது. 4. புரட்டாசி 15-க்குள் நட்ட நடவு பெரியோர் வைத்த தனம். அதாவது புரட்டாசி 15-ல் நட்ட நடவு முன்னோர்கள் ஏற்கனவே சேர்த்து வைத்த செல்வத்திற்கு ஈடாகும். இந்த நடவின் பயன் கட்டாயம் வீடு வந்து சேர்ந்துவிடும். இது ஏற்கனவே முன்னோர் சேமிப்பில் உள்ள தனம் போன்றது. ஆவணியில் பெய்த மழையானது நாற்றை திடப்படுத்தி இருக்கும். நடவின் பயன் செழிப்பாக இருக்கும். புரட்டாசியின் மழையற்ற நாட்கள் நடவு செய்ய ஏதுவாக இருக்கும் என பொருள்படுகிறது. 5. புரட்டாசி பெய்து பிறக்க வேண்டும், ஐப்பசி காய்ந்து பிறக்க வேண்டும். புரட்டாசி பெய்து பிறக்க வேண்டும் என்றால் ஆவணி மாதம் மழை பெய்ய வேண்டும். புரட்டாசி காலநிலை மழைக்கு சாதகமாக இருக்காது என்பதால் முன் மாதத்தில் மழை பெய்தால் நீர்வளங்கள் சீராக செழிப்புடன் இருக்கும். ஐப்பசி மாதம் காய்ந்து பிறக்க வேண்டுமென்றால் புரட்டாசி வறண்ட வானிலையில் இருக்கிறது என்று அர்த்தமாகிறது. 6. புரட்டாசி நடுகை திரட்சியான நடுகை. புரட்டாசிக்கு முன்பு ஆவணியில் நல்ல வெப்பச்சலன மழை பெய்த காரணத்தினால் நாற்று திடப்பட்டு புரட்டாசியில் நாற்று நடுகைக்கு ஏதுவாக திரட்சியாக இருக்கும். 7. சித்திரையிலும் உக்கிரம் புனித புரட்டாசி. இந்த பழமொழியுடைய பொருள் நேரடியாகவே சித்திரை மாத வெயிலை விட புரட்டாசி மாத வெயில் அதிகமாக இருக்கும் என சொல்கிறது. 8. புரட்டாசி விதைப்பு வீடு வந்து சேராது. இதை கவனித்தீர்களானால் புரட்டாசி நடவு நல்லது, புரட்டாசி விதைப்பு ஏற்றதல்ல. புரட்டாசியில் விதைத்த விதைப்பு மழையின்றி காய்ச்சலில் விதை நேர்த்தியாக தளிர்விடாது. அதனால் விதை முளைப்பு பாதிக்கப்படும் என்பதால் புரட்டாசி விதைப்பு வீடு வந்து சேராது என்ற பழமொழி வந்தது. 9. புரட்டாசி பகல் பொன்னுருக காயும், இரவு மண்ணுருக பெய்யும். புரட்டாசி மாதம் வளிமண்டலத்தில் கிழக்கு மேற்கு காற்றுகளின் சந்திப்பு ஏற்படும். இதனால் திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல் உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தின் பல பகுதிகளில் பகலில் கடும் வெயிலும் இரவில் கடும் கனமழையும் இருக்கும். அந்த கனமழையானது மண் அரித்து செல்லும் அளவிற்கு இருக்கும். 10. புரட்டாசி பெய்தாலும் பெய்யும், காய்ந்தாலும் காயும். புரட்டாசி மாதம் மழை பெய்தாலும் பெய்யலாம், வெயில் அடித்து காய்ந்தாலும் காயலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வானிலை மாதமாக வெயில் மாதம் என்றோ மழை மாதம் என்றோ கூற முடியாதபடி புரட்டாசி இருக்கிறது என்பதை குறிக்கிறது. சில நேரங்களில் வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவாகி கடலோர பகுதிகளில் மழையை கொடுக்கும். ஆனால் இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் நிகழாது, சில வருடங்கள் தாமதப்படலாம். அதனால் புரட்டாசி பெய்தாலும் பெய்யும், காய்ந்தாலும் காயும் என்றானது. அடுத்ததாக சில வழக்கு மொழிகள். புரட்டாசி காற்று புரட்டி எடுக்கும். இந்த வழக்கு மொழி மீனவர்களுக்கானது. அதாவது தென்மேற்கு பருவமழை முடிவடைந்து வடகிழக்கு பருவமழை ஐப்பசியில் துவங்கும். இதற்கு இடைப்பட்ட காலம்தான் புரட்டாசி. பருவநிலை மாற்றம் நிகழ கடலில் புயல்கள் உருவாகுவது இயல்பு. அதனால் கடலில் திடீரென சூறைக்காற்று வீசும் என்பதை இந்த பழமொழி குறிக்கிறது. 2. வழக்கு மொழி, புரட்டாசி வெயிலில் புல் பூண்டு கருகும். புரட்டாசி மாத வெயிலில் வயல்வெளிகளில் வரப்புகளில் முளைத்திருக்கும் புல் பூண்டு கூட கருகும் அளவுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று அர்த்தமாகிறது. இதையே புரட்டாசி காய்ச்சல் என்று விவசாய பெருங்குடிகள் குறிப்பிடுகிறார்கள். மேற்கண்ட 10 பழமொழிகள் மற்றும் 2 வழக்கு மொழிகளில் பெரும்பாலான பழமொழிகள் வறண்ட வானிலை நிலவும், வெப்பமான சூழல் நிலவும் என கூறுகிறது. சில பழமொழிகள் பலத்த மழை பெய்யும் என பொருள் தருவதாகவும், ஆனால் மற்றொரு பழமொழியோ பெய்தாலும் பெய்யும் அல்லது காய்ந்தாலும் காயும் என்கிறது. சரி, முடிவாக புரட்டாசியின் வரையறுக்கப்பட்ட காலநிலைதான் பருவநிலைதான் என்ன என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அடுத்த பழமொழியில் புயல். ஆமாம், உண்மைதான். இந்த அத்தனை பழமொழியும் புரட்டாசிக்கு 100% பொருந்தும். அதற்கான வானியல் ஆதாரம், புரட்டாசி மாதம் என்பது தென்மேற்கு பருவமழை முடிவடையும் காலம். வடகிழக்கு பருவமழை துவங்க சாதகமாக வளிமண்டலத்திலும் கடலிலும் மாற்றங்கள் ஏற்படும் காலம். அம்மாற்றங்களுக்கு உந்துகோலாக கடலில் புயல்கள் உருவாகுவது இயல்பு. இதுபோன்ற பருவநிலை மாற்றம் ஏற்பட வேண்டுமெனில் ஒரே நாளில் மாறிவிடாது.
வைகாசி 15 வாக்கில், அதாவது ஜூன் முதல் வாரத்தில் துவங்கும் கேரளத்தில் துவங்கும் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் 3வது வாரம் வடமேற்கு இந்தியாவில் உயரழுத்தம் உருவாகும். அத்துடன் தென்மேற்கு பருவக்காற்று வலு குறையும். வளிமண்டலத்தில் ஈரப்பதம் குறைந்து வறண்ட காற்று வட இந்தியாவில் பரவி தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக பின்வாங்கும். வளிமண்டலத்தின் மத்திய அடுக்கில் வலு குறைந்த கிழக்கு காற்று நுழையும். புரட்டாசி முதல் அரை பகுதியில், அதாவது புரட்டாசி முதல் 15 வரை தென்மேற்கு காற்று வலு குறைவதாலும் ஈரப்பதம் விலகுவதாலும் கடல் சார்ந்த சலனங்கள் உருவாகுவதாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இருக்காது. அதேபோல கடலோர பகுதிகளில் வெப்பச்சலன மழை உருவாகவும் வளிமண்டலம் சாதகமாக அமையாது. வலு குறைந்த கிழக்கு காற்று கடலோர பகுதிகளில் தெளிவான வானம் காணப்படும். அத்துடன் வறண்ட காற்று வெப்பநிலையை உயர்த்தி கொடுக்க உதவும். இது விதைப்பு காலமல்ல, விதைகள் முளைக்க இந்த வெப்பம் ஏதுவாக இருக்காது. அதனால் புரட்டாசியில் பட்டமிட்டால் அத்தனையும் நட்டம் என்ற பழமொழியும் வழக்கில் உள்ளது. அதோடு நீர் தேவை குறைவான பயிரான எள் தமிழகத்தின் சில பகுதிகளில் இந்த புரட்டாசி காலத்தில் விதைக்கப்படுகிறது. புரட்டாசியில் பேரல் விதை, சித்திரையில் கூரல் விதை என்பது பழமொழி. எள்ளுக்கு நீர் அதிகம் தேவையில்லை. அதே வேளையில் புரட்டாசியில் பேரல் விதைக்கும் போது திடீரென மழை பொழிந்துவிட்டால் அப்படியே மடக்கி உழுது நிலத்துக்கு பசுந்தால் உரமாகவும் அடி உரமாக ஆக்கிவிடுகிற பழக்கம் கொங்கு பகுதியில் திருச்சி வட்டாரத்தில் தற்போதும் வழக்கில் உள்ளது. மேற்கு கிழக்கு காற்று சந்திப்பு காற்று முறிவு காரணமாக கொங்கு பகுதியில் நல்ல இடிமழை காணப்படும். ஆனால் கொங்கு பகுதியிலும் பகலில் வெப்பம் உயர்ந்துதான் இருக்கும். மாலை அல்லது இரவு நேரங்களிலேயே மழை வாய்ப்பு உள்ளது. முக்கியமாக காற்று முறிவு இரு காற்று சந்திப்பால் ஏற்படும் மழை என்பதால் மழை பெய்யும் இடத்தில் வலுத்து பெய்யும். செப்டம்பரில் கொங்கு மண்டலத்தில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிய வரலாறுகளும் பல உண்டு. இதற்குத்தான் புரட்டாசி பொன்னுருக காய்ந்து மண்ணுருக பெய்யும் என்ற பழமொழி வந்தது. புரட்டாசி பிற்பாதி, அதாவது 3வது 4வது வாரங்களில் கிழக்கு காற்று சற்று வலுவடைந்து காற்று சுழற்சி உருவாகி கடலோர பகுதிகளில் நல்ல மழையை கொடுக்கும். உதாரணத்திற்கு கடந்த 2019 வருடம் செப்டம்பர் இறுதியில் உருவான காற்று சுழற்சியால் செப்டம்பர் 30 புரட்டாசி 15ஆம் தேதி காலை கடலோர பகுதிகளான அதிராம்பட்டினம் 90 மில்லிமீட்டர், காரைக்கால் 70 மில்லிமீட்டர், ராமேஸ்வரம் 65 மில்லிமீட்டர் மழை பெய்தது. ஆனால் இதுபோன்ற நிகழ்வு வருடா வருடம் நிகழாது. அதனால்தான் புரட்டாசி மழை பெய்தாலும் பெய்யும், காய்ந்தாலும் காயும் என்றானது. பருவக்காற்று மாற வேண்டும் என்பதற்காக பருவமழைக்கு முந்தைய பிந்தைய புயல்கள் உருவாகுவது இயல்பு. அப்படி புயல் உருவாகும் போது வங்கக்கடலில் சூறைக்காற்று புரட்டி அடிக்கும். இதை குறிப்பிடவே மீனவர்களுக்காக புரட்டாசி காற்று புரட்டி அடிக்கும் என்ற வழக்கு மொழி பிறந்தது. மொத்தத்தில் புரட்டாசி என்பது பருவக்காற்று மாறும் மாதமாக அமைகிறது. இதனால் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் வெயில் மாதமாகவும், பெய்யும் இடத்தில் மழை அதிகமாக பெய்வதால் மழை மாதமாகவும், கடலில் புயல் உருவாகுவதால் காற்று மாதமாகவும், இப்படி நிலையற்ற பருவ சூழல் கொண்ட மாதமாக திகழ்வதால் இத்தனை வெவ்வேறு பழமொழிகள் உருவாகின. இதுபோன்ற வேளாண்மை சார்ந்த மரபு தரவுகள், மாதாந்திர வார வானிலை அறிக்கைகள், தினசரி வானிலை மாற்றங்கள், புயல் பெருவெள்ளம் போன்ற பேரிடர் குறித்த எச்சரிக்கைகள் போன்றவற்றை முன்பே தெரிந்து கொள்ள கனியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினசரி அறிக்கைகளை உங்களை உடனுக்குடன் வந்து சேர உடனிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். கனியன் வானிலை ஊடகத்திற்காக டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் மற்றும் அலையாத்தி செந்தில், நன்றி நண்பர்களே.